வத்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் அறுவை சிகிச்சை தவறான காரணத்தினால் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கடந்த 17 நாட்களுக்கு முன்னர் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட புத்திகா அர்ஷனி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வத்தலையிலுள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் பித்தப்பை கல் அகற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்காக கடந்த வாரம் இவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அறுவை சிகிச்சையில் ஏற்பட்ட தவறு காரணமாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் பல நாட்கள் உயிருக்கு போராடி வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் உறவு முறை சகோதரர் ஒருவர் இந்த சம்பவம் தொடர்பில் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில், இவர் எனது உறவு முறை சகோதரி புத்திகா அர்ச்சினி தர்ம விக்ரம. இன்று அவரது பிறந்த நாள். ஆனால் அவர் சவப்பெட்டியில் எம் வீட்டிற்கு வந்துள்ளார். மருத்துவரின் தவறால் எங்கள் தேவதையை நாங்கள் இழந்துவிட்டோம் என அவர் கவலையுடன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த பெண்ணுக்கு சிகிச்சை பார்த்த தனியார் வைத்தியசாலையின் வைத்தியருக்கு எதிராக பலரும் சமூக வலைதளங்களில் குரல் எழுப்ப ஆரம்பித்துள்ளனர். குறித்த வைத்தியரால் இதற்கு முன்னும் பல தவறுகள் இடம்பெற்று சிகிச்சை பலனின்றி பலர் உயிரிழந்துள்ளதாக பதிவுகளை இட்டு வருகின்றனர். குறித்த வைத்தியருக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.